அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மட்டன் மிளகாய் கறி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 5 மீடியம் சைஸ் வெங்காயம், குண்டு காஞ்ச மிளகாய் 15 to 20, மட்டன் 300 கிராம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், உருளைக்கிழங்கு நான் இங்கே 2 எடுத்திருக்கேன், ஆனால் இது ஆப்ஷனல் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோட ஏலக்காய், பட்டை, அனி ஸ்பூன் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சோட நம்ம எடுத்து வச்சுருக்க குண்டு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காட்டமாக உள்ளதை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகிறது தான் இதோட ஃப்ளேவரு. ஸோ நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டே ஆனோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பொட்டேட்டோஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை இனிச்சிரும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லை, நீங்கள் இதோட ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஊற்றி நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஊருங்க சைடில் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, அதோடய ஃப்ளேவர் போயிடும் இனிச்சிரும்னு சொல்லி, ஆனால் நாங்கள் ஆட் பண்ணுவோம், அது ஒரு டேஸ்ட் கொடுத்துருவோம். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதோட நம்ம இதை வந்து கடாயில் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சுட வைக்கணும். அந்த எண்ணெய் தெரிஞ்சு மேலே வர்றது அதோடய ஃப்ளேவர் கொடுக்கும். இது செட்டிநாடு சைடு அண்ட் மதுரை சைடெலாம் உப்பு கறின்னு கூட சொல்லுவாங்க, அவங்க பொட்டேட்டோ போட்டு செய்ய மாட்டாங்க, நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணுவோம்.